என் அன்பு நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு இயற்கை மருத்துவத்தில் நம்ம என்ன மூலிகை என்ன நோய்க்கு அப்படின்னு பார்க்க போகிறோம் மூலிகைகளை கொண்டு நிறைய டிப்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் நம்மளுடைய நோய்களை தீர்க்கக்கூடிய அற்புதமான மூலிகை மருத்துவம் அள்ளி கொடுத்துருக்கேன் உணவே நமக்கு மருந்து நம் வீட்டில் உள்ள பொருட்களே நம் நோய் தீர்க்கும் மருந்துகள் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அந்த வகையில் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லப்போகும் மூலிகை நிறைய பேர் டெய்லி யூஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க ஏன்னா இப்போ சமீப காலமாக என்னென்னா தண்ணி ஒரு பாட்டில் தண்ணி வச்சுட்டு அதில் ரெண்டு புதினாவை போட்டு கொஞ்சம் லெமனை கட் பண்ணி போட்டு குடிக்கும் பழக்கத்தை நிறைய பேர் ஏற்படுத்தியிருக்காங்க அது வந்து அந்த மூலிகையோட பயன் தெரிஞ்சதுனால நமக்கு வந்து அது இன்டைஜஷன் ப்ராப்ளத்துக்கு ரொம்ப நல்லது ஜீரண சக்திக்கு நல்லது வாசனை நல்லது ஆன்டி ஆக்சிடெண்ட் ப்ராப்பர்ட்டி இருக்குது அப்படின்னு நல்லா சொல்ல 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 இது எந்த வகையிலாவது நம்ம உடம்புக்குள்ளே போகணும் அப்படின்றதுனால அந்த தண்ணியை குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த மாதிரியான புதினாவை தான் இன்றைக்கி உங்களுக்கு மருத்துவத்துக்கு நான் எடுத்திருக்கேன் என்ன நோய்க்கு இந்த புதினாவை நம்ம பயன்படுத்த போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பல பெண்கள் கையெடுத்து கும்பிடுவீங்க என்ன இல்லை அந்த புதினாவை ஏன்னா அளவுக்கு உங்களுடைய வலியை குறைக்கும் மாதவிடாய் காலங்களில் நிறைய பெண் பிள்ளைகளுக்கு இந்த வயிற்று வலி இருக்கும் பிசிஓடி இருக்கிறவங்களுக்கும் என்ட்ரோமெட்ரியம் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கும் அதிகப்படியான கொழுப்பு இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த வயிற்று வலிங்கிறது வயிற்று வலி நான் ஈஸியாக சொல்லிட்டேன் ஆனால் அவங்க தரையிலே உருள்றவங்கெல்லாம் இருக்காங்க அம்மா என்னால் தாங்க முடியல அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அளவுக்கு இந்த அந்த வலி வந்து ரொம்ப கொடூரமாக இருக்கும் அந்த வலியை குறைக்கக்கூடிய அற்புதமான மருந்து அப்படின்னா வலி இல்லாமல் இருக்கும்போது கையெடுத்து கும்பிடத்தானே தோணும் இந்த மூலிகையை இந்த புதினாவை எடுத்து அரைத்து ஒரு டம்ளர் ஒரு ஹண்ட்ரட் அல்லது ஒன் ஃபிஃப்டி எம்எல் நீங்கள் அதை குடிச்சுடுங்க தயவு செஞ்சு குடிச்சிடுங்க அந்த பீரியட்ஸ் டைமில் வலி வரும்போது குடிச்சிடுங்க அதுக்கப்புறம் எனக்கு கால் பண்ணி சொல்லுங்கள் இல்லை கமாண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுடைய வலி பறந்து போயிடும் அதுக்கப்புறம் அடுத்த மாதம் அந்த வலி வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுங்கள் பீரியட்ஸ் ஆன பத்தாவது நாளில் இருந்து கல்யாணம் முருங்கை சாறு முப்பது எம்எல் குடிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இந்த வலியே வராது அப்போது உங்களுக்கு புதினா கூட தேவைப்படாது ஆனால் வலி வந்தவர்களுக்கு புதினா மிகவும் பயனுள்ள ஒரு மருந்து இந்த புதினா வேறு எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னா இந்த புதினா உங்களுக்கு இன்டைஜஷன் ப்ராப்ளத்தை அதாவது அஜீரணத்தை குறைக்கக்கூடியது கொழுப்பை குறைக்கக்கூடியது ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து நல்ல ஒரு உடலுக்கு ஒரு இம்யூனிட்டி கொடுக்கக்கூடியது இந்த புதினா இப்போ என்ன தெரியும் டீயில் போடலாம் தண்ணியில் போடலான்னு தெரியும் ஆனால் இந்த புதினாவை நம்ம வந்து ஒரு சட்னியாகவோ துவையலாகவோ இல்லை பவுட்ரு பண்ணிவிட்டு நம்ம டீயோடவா குடிக்கும்போது நமக்கு அந்த அஜீர்ணக் குளாறுகள் வரவே வராது இந்த புதினாவை அரைத்து உங்களுக்கு உள்ள பெண்களுக்கு இந்த பருக்களில் போடும்போது கூட உங்களுக்கு அந்த பருக்கள் மறைந்து போகும் ஏன்னா அது ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி இருக்குது அப்படிங்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக அது பருவையெல்லாம் குறைக்கத்தானே செய்யும் அதனால் எல்லா சத்துக்களும் நிறைந்த இந்த புதினாவை வந்து நமக்கு விலை மலிவாக கிடைக்கிற காலங்களில் நம்ம வந்து இதை வாங்கி என்ன பண்ணணும் நம்ம கழுவி காய வச்சு பவுடராக நம்ம வச்சுக்கிறோம் பவுடராக வச்சுக்கிட்டு நமக்கு தேவையான நேரத்தில் இந்த பவுடரை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இன்னும் ஒரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா இந்த புதினா வாசனைக்கு எலி வராது நீங்கள் எலி மருந்து வாங்கி வைக்கணுன்ற அவசியமே கிடையாது நீங்கள் எலி பொந்துகள் இல்லையா இருக்கிற இடத்துகளில் நீங்கள் இந்த புதினாவை போட்டு வச்சிங்கன்னா அந்த வாசனைக்கு எலி வராது இதுக்கும் வராது கரம் மசாலா பவுடருக்கும் வராது அதிகப்படியான வாசனைகளை நுகர முடியாத அந்த எலியினுடைய நுரையீரல் இருக்கும் அது அதனால் இந்த புதினா வாசனை இந்த கரம் மசாலா வாசனைக்கெல்லாம் இந்த எலி வராது ஏன்னா எலி மருந்து நம்ம வாங்கி வைக்கும்போது குழந்தைகள் திரு சில சமயத்தில் தவழ்கிற குழந்தைகளோ அறியாத குழந்தைகளோ அதை எழுத்துடுவாங்க அது நமக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடியது அதனால் புதினா நம்ம வந்து எலி உள்ள இடங்களில் நம்ம வைக்கும்போது அது மற்றவர்களுக்கு ஆபத்து இருக்காது எலியும் நமக்கு வராமல் இருக்கும் இந்த மாதவிடாய் கோளாறுகளை குறைக்கக்கூடிய இந்த பருக்களை குறைக்கக்கூடிய இந்த அற்புதமான புதினாவை பார்க்கும்போது பெண்கள் கண்டிப்பாக கையெடுத்து கும்பிடத்தானே தோணும் இவ்வளோ அற்புதமான மொழி இத்தனை நாள் நமக்கு தெரியாமல் இருந்தது அப்படின்னு நீங்கள் நினைக்கத்தானே செய்வீங்க அதனால இந்த கோளாறு உள்ளவங்க தான் இதை சாப்பிடணும் அப்படின்றது கிடையாது மற்ற பெண்களும் இதை சாப்பிடும்போது உங்களுக்கு அந்த நாற்பத்தஞ்சு வயசு ஐம்பது வயசுக்கு அப்புறம் வரக்கூடிய அந்த மெனஃபஸ் பீரியட் இருக்கு இல்லையா அந்த காலத்தில் கூட உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லாமல் ஓவர் ப்ளீடிங் இல்லாமல் உங்களுடைய இந்த கர்ப்பப்பை கோளாறுகளையும் இந்த புதினா நீக்கிக்கிட்டே வரும் அதனால் புதினாவை வந்து அடிக்கடி பெண்கள் வந்து கண்டிப்பாக சேர்த்துக்கிறணும் அப்படிங்கிறத நான் க வலியுறுத்தி சொல்கிறேன் அதே மாதிரி பெண்களுக்கு வந்து நம்ம இப்போது எதனால் இந்த கர்ப்பப்பை கோளாறுகள்லாம் வருது அப்படின்னு பார்க்கும்போது அதிகப்படியான உடை எடை கூடுதல் அதாவது ஒபிசிட்டின்னு சொல்லக்கூடிய உடல் கூடுதல் உடல் எடை கூடுதல்னால் காரணமாக பல நோய்கள் வருகின்றன அதனால நம்ம கண்டிப்பாக பெண்கள் வந்து நம்மளுடைய அன்றாட வேலைகளை கொஞ்சமாவது நம்ம செய்யணும் நமக்கு ஜிம்முக்கு போக வசதி உள்ளவர்கள் ஜிம்முக்கு போகலாம் ஜிம்முக்கு போக முடியாதவங்க அன்றாட நம்மளுடைய தாய்மார்களுக்கு அம்மாமார்களுக்கு உதவி பண்ணி வீட்டை பெருக்கி குனிஞ்சு நிமிந்து பல வேலைகளை செய்யும்போது அதுவே நமக்கு ஒரு உடற்பயிற்சி அப்படி எனக்கு உடற்பயிற்சி தான் செய்யணும் அப்படின்னா காலை வேலைகளில் கண்டிப்பாக இளம் வயதினர் இளம் பெண்கள் ஒரு முப்பது நிமிடமாவது உடற்பயிற்சியை கட்டாயம் கட்டாயம் செய்யவே செஞ்சீங்கன்னா இந்த கர்ப்பப்பை கோளாறுகள்லாம் வராது அப்படிங்கிறத நான் ஆணித்தரமாக உங்களுக்கு ஒரு அறிவுரையாக கூறிக்கிறேன் மீண்டும் ஒரு மூலிகையோடு உங்களே வந்து சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இயற்கை மூலிகை வைத்தியம் இயற்கை மூலிகை இயற்கை சேனல் இது உங்களுடைய வாழ்வின் இன்றியமையாத ஒன்றாக இருக்க வேண்டும் எதற்காக என்றால் உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு சேனல் என்று கூறிக்கொள்கிறேன் தவறாமல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கருத்துக்களை தெளிவாக உங்களுடைய கமெண்ட்ஸில் கொடுங்க